மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிங் அப்போ போகிறோம். எல்லா பேத்துக்கும் 2000 ரூபாய் ஃப்ரீ, அது மாதிரி ஒரு இனிங் அப்போ. ஓகேப்பா, ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. டெய்லியுமே எவ்வளோ எடுத்திருக்கேன், 1000, 1000, 500 அது மாதிரி டெய்லியுமே பேமெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு கூட பேமெண்ட் எடுத்தேன், அது எப்படின்னு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இதில் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஏன் பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்ணாமல் ஏன் பண்ணலாம். அவங்க கொடுக்குறது 5-5 ரூபாய் தான் சைனப் போனஸ். ஓகேவா, இது ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் ஆப்பு. ஓகேவா நண்பா, அவங்களே கலர் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க, நீங்கள் அது மூலயமாவும் ஏன் பண்ணுறவங்க ஏன் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பு. ஓகேவா நண்பா, ஒரு சூப்பரான ஆப் தான் நான் சொல்வேன். ஓகேவா, அதனால் சொல்கிறேன், மறக்காமல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் ஏன் என் வீடியோ வரலன்னு கேட்பீங்க, ஃபோன் தொடர்ந்து போச்சுங்க. அதனால தான் புது ஃபோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால தான் வீடியோ வரல. இன்னிலேருந்து டெய்லியுமே வீடியோ டான் வந்துடும். ஓகேவா, டெய்லியுமே வீடியோ போட்டுருவேன். மதியானத்துக்குள்ளே நான் டெய்லியுமே வீடியோ போட்டுருவேன். ஏதோ ஒரு ஆப் அதை பற்றி வீடியோ போட்டுருவேன் நண்பா. இங்கே பாருங்கள், ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சைனப் பண்ணுறது நம்பரு பாஸ்வேர்டு, இது மூணு கொடுத்து சைனப் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா, பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் 100 பேங்க் அக்கௌண்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. விஐபி 1 வரணும்னா 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிடுங்க. உங்களால் 100 ரூபா முடியலையா, அப்போ எவ்வளோக்கு ரீசார்ஜ், மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா, வெறும் 10 ரூபாய் தான் மினிமம் ரீசார்ஜ். ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணுறவங்க பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து என்கிட்ட 32 ரூபா இருக்குது. ஓகேவா, நான் எந்த பெட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா நான் காலையிலேயே வித்ட்ரா பண்ணிட்டேன். அந்த ப்ரூஃபை காமிச்சிடுறேன் முதல் பாருங்கள். டைமிங் கூட பார்த்துக்கோங்க, இன்ஸ்டன்ட் பேமெண்ட், அதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பார்த்துக்கோங்க. டைமிங் கூட ஓகேவா, 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா நண்பா, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 5 ரூபாய் சைனப் போனஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆக்டிவேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்களே. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வின்கோ ப்ரெடிக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் குரூப்புன்னு காமிக்கும். ஆ, இங்கே பாருங்கள், கீழே ஜாயிண்ட் குரூப், அதை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக டெலகிராம்குள்ளே போகணும் நண்பா. ஓகேவா, பாருங்கள், டெலகிராம்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா, இவங்க டெய்லியுமே ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு தாட்டி, அடுத்து காலையில் ஒரு 10 மணிக்கு, அடுத்து 1 மணிக்கு, 3 மணிக்கு, அடுத்து 6 மணிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில தாட்டி தான் லாஸ் ஆகும். ஓகேவா, அதுவும் உங்களுக்கு வந்து வின்ன கொஞ்சம் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா, ஒரு ரவுண்டுக்கு கொஞ்சம் தான் ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஓகேவா, ஆனால் லாஸ் ஆகாது, கேரண்டியாக சொல்கிறேன், லாஸே ஆகாது. எப்படி பெட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இவங்க 1000 ரூபான்னு சொல்கிறாங்க, 1000 ரூபாலாம் தயவுசெய்து பெட்டே பண்ணிடாதீங்க, லாஸ் ஆயிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிங்க்கு 100 ரூபான்னு வைங்களே, 100 ரூபாய். ஓகேவா, செகண்ட் பெட்டிங் 100 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பெட்டிங் 300 ரூபாய் வைங்க, 3 மடங்கா. ஓகேவா, செகண்ட் பெட்டிங் 300 ரூபா வச்சிங்கன்னா அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா 900 ரூபாய் வைங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 500 ரூபா தான், 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 10 ரூபா, 30 ரூபா, 90 ரூபா, 90 ரூபா அது மாதிரி கொண்டு போங்க. ஹை அமௌண்ட் வேணவே வேணாம், தயவுசெய்து சொல்கிறேன், வேணாம். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு எல்லாமே புரியணும்பா. ஓகேவா, நீ என்ன கேம்டா விளாடுவேன்னு கேட்பீங்க. இங்கே டைசன் இருக்குல்ல, அந்த கேம் மட்டும்தான் நண்பா நான் விளாடுவேன். ஏன், அது வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் விளாடுவேன். அடுத்தவங்க சொல்லி நான் விளாட மாட்டேன். காலையில் ப்ரெடிக்ஷனை மட்டும் பாருங்கள், எவ்வளோ முன்னாக இருக்குதுன்னு காலையில் விளாண்ட ப்ரெடிக்ஷனை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நீ மட்டும் டெய்லி எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஓகேவா, சில தாட்டி தான் எனக்கு லாஸ் ஆகும், அதையும் நான் டபுளாக போட்டுருவேன் அமௌண்ட்டை. ஓகேவா, ஃபுல்லாக வின்னாக தான் ஆகும். ஓகேவா நண்பா, காலையில் விளாண்டேன் நண்பா, ஃபுல்லாக சக்ஸஸ் தான் ஆச்சு. 100 ரூபாயை கண்டிப்பாக ஃபுல்லாக சக்ஸஸ். ப்ராஃபிட் வந்து ஒரு 500 ரூபா எடுத்தேன் காலையிலேருந்து. 500 ரூபா எடுத்தேன்னா ரெஃபர், நீ நான் வந்து இதில் 1 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணல, ஏன்னா எனக்கு ரெஃபர் மூலியமாக அமௌண்ட் வரும். எவ்வளோன்னு கேட்பீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் வரும். 300 ரூபாய்க்கு மேலே வராது நண்பா. சில தாட்டி தான் 700 ரூபாலாம் வந்துச்சு ஒரு நாள்லாம். இப்போலாம் யாருமே விளையாடவும் மாட்டீங்க, ஏன்னா நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு வந்து லாஸாகவும் ஆகும் வின்னாகவும் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் நண்பா, ஒரே ஒரு ஆள் தான் விளையாடுறாங்க. அது யாருன்னு என்னால் அவ்வளோவா சொல்ல முடியல. ஓகேவா, ஒரே ஒரு ஆள் அவ்வளோக்கு பெட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவர்கிட்டயே நான் கேட்டேன், இப்போலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சும்மா நீங்கள் பெட் பண்ணாமே வின்னாகும்ட்டாங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன், இது வந்து டைஸ் கேம். இதில் எப்படி விளாடணும்னு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். பெட் பண்ணுறது எப்படின்னா, நான் வந்து இதில் சொல்லணும்பா, ஏன்னா இதில் நம்ம சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியாது, தயவுசெய்து புரியாது. மொதல் வீடியோ எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன் எப்படி பெட் பண்ணுறதுன்னு. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும், இது கேமோட இன்டர்ஃபேஸ். 10 செகண்டுக்குள்ளே
நீங்கள் பெட் பண்ணியே ஆகணும். 20 செகண்ட் ஆனால் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 10 செகண்ட்குள்ளே பெட் பண்ணியே ஆகணும், குழப்பவே கூடாது ஓகேவா. கீழே இவங்க பெட் பண்ணுறதை பாருங்களே எவ்வளோ, இங்கே பாருங்கள் கரெக்டாக இவன் வந்து ஒய்லெட் மேலே எவ்வளோ கட்டியிருக்கான், 15,000 ரூபாய் கட்டியிருக்கான். இப்போ பாருங்கள் ஒய்லெட் தான் விழுந்திருக்கு, அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரியுமா? சொல்லிட்டான் நண்பா, 45,000 ரூபாய் ப்ராஃபிட்டு, ஃபுல்லாக க்ரீன் மேலேயே கட்டுறாங்க. சரி க்ரீன் விழுகுதா, என்ன விழுகுதுன்னு நம்மளும் பார்த்துடலாம் ஓகேவா. பெட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா 10 ரூபாய் இருக்குல்ல, 1 ரூபா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 5 ரூபா, 10 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா 50 ரூபா, 100 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணால் 500 ரூபா. இதை மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்படி மைனஸ் பண்ணிடணும், 1 ரூபா இப்போ வந்து 100 ரூபா, இப்போ இன்னொரு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 200 ரூபா, 20 ரூபா, அது மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பெட்டிங் சக்ஸஸ் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பெட் பண்ணுறாங்கன்னு, இதில் யார் அதிக கலர் என்ன கலர் வருதோ அதை பார்த்து பெட் பண்ணுங்கள் ஓகேவா. இல்லாட்டி எவன் அதிகமாக கட்டுறாங்களோ அவங்கள பார்த்து பெட் பண்ணுங்கள் ஓகேவா. ஒய்லெட் மேலே ஒரு 45,000 ரூபாய் கட்டுவாங்க, அவங்க கட்டினாங்கன்னா அதுதான் விழுகும், அடிச்சு சொல்கிறேன் அதுதான் விழுகும். அது என்னன்னு தெரில நம்ம, அவங்க என்ன ஹேக்கராக என்னன்னு தெரில, ஆனால் அவங்க பெட் பண்ணுறது தான் விழுகுது ஓகேவா. க்ரீன் மேலே தான் கட்டியிருந்தாங்க, க்ரீனே விழுந்துச்சு. பாருங்கள் க்ரீன் மேலே தான் அவ்வளோ பெட் பண்ணியிருந்தாங்க, க்ரீனே விழுந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன நண்பா வேணும் ஓகேவா. இப்போ ரெட்டாக கட்டுறாங்க ஓகேவா, ரெட்டு மேலேயே நீங்கள் கட்டுங்க, ரெட்டு தான் விழுகும் ஓகேவா. இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ஓகேவா. அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்காங்கன்னு. வித்ரா மினிமம் வித்ரா எவ்வளோனா வெறும் 200 ரூபா தான் ஓகேவா. கஸ்டமர் கேர்லாம் இங்கே இருக்காங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 24x4 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர்லாம் எப்போவுமே இருப்பாங்க, கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. வித்ட்ரா பண்ணுறது வெறும் 200 ரூபாலேருந்து 50,000 வரைக்கும் ஓகேவா. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக்கை மட்டும் போயிட்டு போயிருங்க நண்பா, லைக் அதை மட்டும் போட்டு போயிருங்க. புது யூஸ் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுக்க பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்தமாதிரி எல்லா அப்டேட்டும் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேவா. அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிருங்க நண்பா. ஓகே நண்பா, பாய் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுக்க பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் கிளிக் பண்ணி ஆள்னு போடணும்பா ஓகேவா, அதை மட்டும் போட்டுருங்க நண்பா. பாய் நண்பா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.